அனைவருக்கும் என் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். வரப்போகும் 2022 வருடம் அனைவருக்கும் நல்லதே நடக்க எல்லோரும் இறைவனை வேண்டுவோம். எல்லாருக்கும் வணக்கங்க. நான் இன்னைக்கு அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன், அரவு குறிச்சி வந்திருக்கேங்க. அப்படியே முகத்திலேயே வந்து வெளிச்சம் பிரகாசமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? அம்மா வீடு அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் தான் இல்லைங்களா? அந்த மாதிரி தான் எனக்கும். நான் இன்னைக்கு திடீர்னு தான் கிளம்பி வந்தேன். அம்மாட்ட வந்து நைட்டு பேச்சுவார்க்கில் சொல்லிட்டு இருந்தேன், நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு வருவேம்மா, நான் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு போகிறேன் அப்படின்னு தான் சொன்னேன். எங்கள் தம்பி வீட்டோட கிளம்பி தான் நான் ஃபங்க்ஷனுக்கு இன்றைக்கி வந்தேங்க. அப்படியே அம்மா வீட்டுக்கும் வந்தாச்சு. ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்குள்ளே அம்மா கூட கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்துட்டேன். அது என்னதான் நமக்கு நம்ம வீட்டில் இருந்தாலும் அம்மா வீடு அப்படிங்கும்போது நம்ம ஏரியாமல் நமக்கு வந்து ஒரு சந்தோஷம் மனசில் வருது இல்லைங்களா? அது மாதிரி தான் எனக்கும் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் அம்மா இப்போ நான் வந்த உடனே சட்னி அரைச்சி இட்லி ஊத்திட்டாங்க, இட்லி எல்லாம் ரெடியா இருக்கு. நான் வந்த உடனே அம்மாவுக்கும் பாருங்க பாருங்க, உள்ள இருந்து குரல் கொடுக்குறாங்க சாப்பிடலாம் அப்படிங்கிறாங்க. நான் வந்து கால் மணி நேரம் தான் ஆகுது, அம்மா வந்து டக்குன்னு ரெடி பண்ணிட்டாங்க. அம்மா நான் வர்றதுக்கு முன்னாடியே கூழ் வச்சு குடிச்சிட்டாங்க. இப்போ என் தலையை கண்டோடனே இட்லி ஊத்தி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. திடீர்னு வந்ததுனால எனக்கும் நைட்டு சொன்னதுனால காலையில் வந்து ஏழையராக கிளம்பணும். அதனால சரி வீட்டில் இருந்த காயெல்லாம் அம்மாவுக்கு என்ன கொண்டு போகிறது, நான் எப்போ வந்தாலுமே அம்மாவுக்கு யூஸ் ஆகிற மாதிரி வெஜிடபிள்ஸ் தாங்க நான் வாங்கிட்டு வருவேன். நிறையா அம்மா வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் ரொம்ப சாப்பிட மாட்டாங்க. அப்புறம் கூட ஒரு ரெண்டு ஆப்பிள் இருந்துச்சு, கொஞ்சம் காயெல்லாம் வீட்டில் இருந்துச்சு. அதையெல்லாம் தூக்கி பைக்கில் போட்டுட்டு ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கிட்டு காலையில் எழுந்திரிச்சோடனே குளிச்சுட்டு ரொம்ப வேகமாக இங்கே கிளம்பி வந்துட்டேங்க. அப்புறம் இந்த மொசு மொசுக்கை இலை இப்போ கொண்டு வந்திருக்கேன். நானே டாக்டர் மோகன்ராஜ் டாக்டர் அந்த மொசு மொசுக்கை இலை பற்றி விரிவான வீடியோ கொடுத்துருக்காரு. அந்த வீடியோவோட லிங்க் நான் உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேங்க. அதில் இதை பற்றி எல்லாமே சொல்லியிருக்காரு. எனக்கு இந்த மொசு மொசுக்கு இலையை டாக்டர் மிஸ்ஸஸ் சத்யா தான் எனக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க. ரொம்ப நாள் உள்ள வச்சிருக்க வேண்டாம், மூலிகையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் இன்னைக்கு இங்கே கொண்டு வந்துட்டேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு சூப் தான் போட போகிறேங்க. இப்போ காலையில் டிஃபன் எல்லாம் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு சூப் போட்டு காட்டுறேங்க. அதையும் நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இன்னைக்கு நான் பெருசாக ஒன்றும் அம்மாவுக்கு கொண்டு வரலைங்க. அம்மாவுக்கு கொண்டு வந்த எல்லாத்தையும் தான் நான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன். அம்மா வந்து தனியாக தானே இருக்காங்க, அதனால் காய் இதெல்லாம் போதும் அப்படிங்கிறனால வீட்டில் இருந்த காயெல்லாம் நான் எடுத்துகிட்டு வந்தேன். ரெண்டு ஆப்பிள் இருந்துச்சு, முட்டைக்கோஸ் இருந்துச்சு, அப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லி இலை எடுத்துக்கிட்டேன் ஒரு சட்னிக்கு ஆகிற மாதிரி, கருவேப்பிலை கொஞ்சம், இஞ்சி, கத்திரிக்காய், மாங்காய் ஒரு அரைக்காய் தான் இது, ஏன்னா பாதி சாம்பாரில் போட்டுட்டு நான் பாதி வச்சேன். சரி அம்மா ஒரு வேலைக்கு போட்டுக்குவாங்க அப்படின்னு எடுத்துகிட்டு வந்தேங்க. அப்புறம் நீர்பூசணிக்காய் ஒரு கீத்து இருந்துச்சு வாங்கினது, சரி நான் அதை எடுத்து வச்சுட்டு வந்தேன். அப்புறம் இந்த வெண்டைக்காய் எங்கள் தம்பி வீட்டிலேருந்து கொண்டு வந்தாங்க. சரி அம்மாவுக்கு ஒரு வேலைக்கு போதும் அப்படின்ட்டு கூட ரெண்டு எலுமிச்சம்பழம், ரெண்டு ஆப்பிள், இதெல்லாம் வீட்டில் இருந்தது அப்படியே எல்லாத்தையும் பையில் தூக்கி போட்டுட்டு வந்துட்டேங்க. அப்புறம் இந்த இலையை பற்றி உங்களுக்கு சொல்லியே ஆகணும். இதை நான் இப்போ அம்மா வீட்டில் உங்களுக்கு நான் சூப் போட்டு காட்டுறேங்க. இது வந்து குரங்கு கை சூப் அப்படின்னு சொல்லிட்டு கூட டாக்டர் மோகன்ராஜ் டாக்டர் இதை வீடியோவாக கொடுத்துருக்காரு. சளிக்கு ரொம்ப நல்லதுங்க. மொசு மொசுக்கை இதோட பேர். இதுக்கு வந்து சித்தர்கள் வச்ச பேர் அந்த மாதிரி அப்படின்னு அவர் வந்து குறிப்பிட்டிருக்காரு. நான் அந்த வீடியோவோட லிங்க்கும் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் டெஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். இதை வச்சு சூப் எப்படி போடலாம், இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும், சளிக்கெல்லாம் அருமருந்து அப்படின்னு கூட அவர் சொன்னாருங்க. இந்த இலை கூட அவங்க தான் கொண்டு வந்து கொடுத்தாங்க. எனக்கு சளி ரொம்ப மூக்கடைப்பாக இருந்துச்சு இந்த பனிகாலத்தில், இதை கூட வந்து சத்யா தான் கொண்டு வந்து எனக்கு கொடுத்தாங்க டாக்டர் ஒய்ஃபு. சரி அம்மாவுக்கும் எனக்கும் இங்கே வந்து சூப் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதெல்லாம் தான் நான் இன்றைக்கி வீட்டில் இருந்ததை எடுத்து வச்சுட்டு வந்தேங்க. அம்மா சட்னியை அரைச்சிட்டாங்க. எனக்கு எப்பயுமே இந்த மாதிரி தண்ணியாக அரைச்சா தான் பிடிக்குங்க, அதனால் அம்மா தண்ணி சட்னி தேங்காய் சட்னி அரைச்சி கொடுத்துட்டாங்க. இப்போ கொஞ்சம் சாம்பார் நேற்று வச்சு சாம்பார் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க அவரைக்காய் சாம்பார். இது ரெண்டும் போட்டு தான் நான் இப்போ சாப்பிட போகிறேன். அம்மாவும் வரப்போகிறாங்க, இப்போ நாங்கள் ரெண்டு பேருமா சாப்பிட்றோங்க. இப்போ சூப்புக்கு தேவையானது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இந்த கீரையும் நான் தனியாக அரைச்சிக்க போகிறேன். அப்புறமா சீரகம், மிளகு, வர கொத்தமல்லி எடுத்திருக்கேன். இப்போ இந்த பூண்டு வெங்காயத்தை உரிச்சிட்டு வந்துட போகிறேங்க. இப்போ இதையெல்லாம் சேர்த்து ஒன்றா அரைச்சிக்க போகிறேன். இதை தனியாக தண்ணி விட்டு அரைச்சிக்க போகிறேன். அரைச்சிட்டு வந்துட்டு நம்ம சூப் மிக்ஸ் பண்ண வேண்டியதுதாங்க. சீரகம், மிளகு, வர கொத்தமல்லி, பூண்டு, வெங்காயம் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சிட்டேங்க. இப்போ நான் கொஞ்சமாக வெந்நீர் வச்சுருக்கேன், அதில் வந்து இந்த கலவையை சேர்த்துறேன். இப்போது ஒரு டம்ளர் தண்ணியில் சீரகம், மிளகு, பூண்டு இந்த மாதிரி எல்லாத்தையுமே மல்லி எல்லாம் அரைச்சதை இதில் போட்டிருக்கேங்க. இப்போ நான் வந்து இந்த மொசு மொசுக்கையை அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இதிலேயே சேர்த்துடலாம். பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி போட்டால் நல்லா சாறு இறங்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் அரைச்சே போட்டேன். இன்னைக்கு நான் அரைச்சதுக்கு ஒரு 3 டம்ளர் சூப் வைக்கலாங்க. தண்ணி தேவைக்கு ஊற்றிக்கிட்டேன். இப்போ இதுக்கு தேவையான உப்பு இதுலேயே சேர்த்துறேன். அவ்வளோதாங்க. இது எல்லாமே சேர்ந்து கொதிச்சாச்சுன்னா நம்மளோட மொசு மொசுக்கை சூப் ரெடிங்க. கொஞ்சம் கொதிச்சு வரட்டும்.
பாருங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ இது கொதிக்க ஆரம்பிச்சு ஒரு 2 நிமிஷம் இருந்தா போதுங்க ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டியது இல்ல இப்போ இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டேங்க இப்போ நம்ம இதை எடுத்து வடிச்சிரலாம் சூப் ரெடி ஆயிடுச்சு எங்க பக்கத்து வீட்ல இருந்து லட்சுமிதா பாப்பா வந்துட்டாங்க செல்வி பேத்தி இப்போ இதை வடிச்சா அவ்வளவுதாங்க சலிக்கி அருமருந்து மொசுமொசுக்கை சூப் ரெடிங்க இப்போ இருக்கு இதை வடிச்சிட்டு கூட நீங்க இன்னொரு அரை டம்ளர் தண்ணி ஊத்தி இதை வந்து நல்லா கொதிக்க வச்சிட்டு கூட இதல mix பண்ணிக்கலாம் இப்போ சூப் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நான் வந்து அவசர கதியில போட்ட சூப்பை நான் அம்மாவுக்கு அம்மா வீட்ல பாப்பாவுக்கு செல்விக்கு எனக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ண போறேன் இப்போ இத இப்போ இந்த சூப் எல்லாருக்கும் கொடுக்க போறேன் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் அம்மா இந்தாங்க குடிச்சிட்டு சொல்லுங்க செல்வி அக்கா கொடுங்க சூப்பர் அருமை मोसु मोसु के सूप सुपर आंटी अरे मियां अवसर गदी ला पोटा मोसु मोसु के सूप लक्ष्मी दा पापा कुड़ी करी ला पापा की ना 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 कुड़ी माँ अयो पापा उकुं कुड़ कर आंगे सुपर साली ये ला पारंद पैर निचले कुटी कुड़ी डे नल्ला रखी तंगा छुड़ दे आरे बच्चे कुड़ी कला माँ कुटी माँ लक्ष्मी दा पापा अलाखा सूप कुड़ी कर आंगे அம்மா எப்படி இருக்குமா சூப் சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு சனிக்கல நல்லா கேக்கும் சரிமா சரிமா பாப்பா நீங்க சொல்ல அடுத்து சூப்பரா இருக்கு சனிக்கு நல்லது நெஞ்சு சளியில இத குடிச்சா அப்படியே தானா வளைச்சிரும் குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு டேஸ்டாவும் இருக்குது சனிக்கு ரொம்ப நல்லது சரி பாப்பா போட்டதா குடிச்சா அப்ப நீங்க போட டேஸ்ட் வரலையே வரும் வரும் அதெல்லாம் அம்மா போடலாம் போட்டதா செஞ்சு அன்னைக்கு குடிச்சுங்க ஆனா நீங்க போட்டு குடுக்குற மாதிரி வரல நல்லா சூப்பரா இருக்குங்க நல்லா இருக்கு சரி பாப்பா அப்பப்போ வந்துடுவாங்க எங்களுக்கு அப்பப்போ நீ பையால கைய முடிக்கேன் நான் முடியாம இருப்போம் அப்பப்போ வந்து வரேன் பாப்பா வந்து பாத்துக்கறேன் பாப்பா வந்து அப்படியே ஒரு சூப் போட்டு குடுத்து பாப்பா வந்து வந்தீங்கன்னா எல்லாரும் செஞ்சு வர 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 லட்சுமிதா பாப்பாவுக்கு செல்வி ஆற வச்சு கொடுத்துட்டாங்க ரொம்ப அருமையா இருக்குங்க இந்த தலை வந்து கசக்கவே இல்ல கண்டிப்பா இந்த மொசுமொசுக்கு கடிச்சதா இந்த பனி காலத்துல நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த லட்சுமிதா பாப்பா வந்ததில இருந்து என்கிட்ட ரொம்ப ஒட்டிட்டாங்க இப்ப நான் கிளம்பற நேரமே வந்தாச்சு என்ன விட்டு பிரிய மாட்டேங்கறாங்க நான் இன்னொரு நாள் வந்து உங்க கூட எல்லாம் ரெண்டு நாள் இருந்து போறேன் ஓகேவா இன்ன சூப்பரா போட்டு தரேன் உங்களுக்கு ஓகேவா ஆ ஓகேயா ஓகேயா சொல்றாங்க அவ்ளோ சூப்பர் 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 ரொம்ப சந்தோஷமா இருக்கு பை பை அம்மாச்சிக்கு ஒரு உம்மா கொடு அம்மாச்சிக்கு ரொம்ப கொடுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஜெல்லி காலையில நான் வரும்போதே 9 மணி கிட்ட ஆயிடுச்சுங்க அம்மா ரெடியா இட்லி ஊத்தி चटनी आचुटा सापे समय नानूम और सूप कुटे पकती वीट लक्ष्मीदा पापा सेलवि अम्मा हेल्प वर्ग पापा अम्मा एलोम सूप कुछ नल्दा रहा सन्ोषं कंपा इत पनिकाल मारे इलेक्त अब मुसम तूद इतना कड़चिचा कंपा नहीं मारे सूप कुड़ी कुंडल धारा कुमार कुछ कमिया कोलोदा रोमे अमीचेंगे ना इंशन के कमियाँ पाटेटे पाटेटे फीडपेक् शेर पड़ूंग सब्सक्रेबूंग तैंक्यू मतबड़ी सन्िपोम नंबर वनकम சரசு ஸ்வீட் ப்ராடக்ட்ஸ் பொடிவைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் இரவு 7 மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாங்க தேங்க்யூ